ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் போன வருஷம் பெரிய பட்ஜெட் படமாவும் அண்ட் பயங்கர விஎஃப்எக்ஸ் வேலைகளோட வெளியான படம் பாகுபலி. அண்ட் இந்த படத்தோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாமே பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் படத்தை April 28 வந்து ரிலீஸ் பண்ண போறதா ராஜமௌலி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் இப்ப ஹைதராபாத்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சைட் பை சைட் அப்பப்போ பாகுபலியோட மேக்கிங் வீடியோஸையும் வெளியிட்டு இருக்காங்க. 2015 ரிலீஸ் ஆன இந்த படம் இந்தியன் சினிமாவை நிச்சயமா அடுத்த ஒரு பொசிஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ செகண்ட் பார்ட்டுக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் இதெல்லாம் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் வெயிட்டிங். சோ அப்படி ரசிகர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிரபாஸோட பர்த்டே October 23 அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். சோ பிரபாஸோட பர்த்டே அன்னைக்கு பாகுபலி கன்க்ளூஷனோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு செய்தி கண்டிப்பா பிரபாஸோட ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். பிகாஸ் பாகுபலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாட் ஒன்லி தெலுங்கு ஃபிலிம், தமிழ், கன்னடம், மலையாளம்னு ஹோல் இந்தியா ஃபுல்லாகவே பிரபாஸ்க்கு ஃபேன்ஸ் வந்து அதிகமாகி இருக்காங்க. ஸோ பிரபாஸோட பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறது சரியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க படக்குழு. நாக சைதன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த